இயர்லி 2000ல் சவுத் கொரியாவில் பால்டங் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கிராம மயமாக இருக்கிற இடத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி டெவலப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கும் போது ஒரு 13 ஃப்ளோருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வந்து பில் பண்ணுறாங்க. அந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா 13 ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, அது வந்து ஈஸியாக பில் பண்ணிடலாம். ஆனால் பில் பண்ணும் போதே வந்துட்டு ஒரு அசம்பாவிதம் ஏற்படுது. நார்த் வெஸ்ட்டில் இருக்க அந்த லிஃப்டில் என்ன ஒரு அமானுஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த லிஃப்ட்டை பில் பண்ணும் போதே அது பில் பண்ணிட்டு இருக்க அந்த இன்ஜினியரே பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வந்துட்டு தவறுதலாக விழுந்து இறந்ததாகவும் சொல்லப்படுறாங்க. சொன்னது மட்டுமே கிடையாதுங்க, அவரோட வந்து சில பேர் வந்து பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. அந்த லிஃப்ட்டுக்குள்ளே என்ன ஒரு எமர்ஜென்சியாக இருந்தாலுமே சரி, ஈவன் ஆக்சிடென்ட்லேயே நடந்திருந்தாலுமே அந்த லிஃப்ட்டை வந்து எப்போவுமே பாஸ் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க லிஃப்ட்டையோ இல்லைன்னா ஸ்டேஜையோ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு குடும்பம் இதில் வந்து ட்ராவலும் பண்ணியிருக்காங்க. 12th ஃப்ளோரில் இருக்க ஒரு ஃபேமிலியில் ஒரு கிட்டுக்கு வந்து பர்த்டே பார்ட்டி வச்சுருக்காங்க. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வரவங்க வந்துட்டு கண்டிப்பாக இந்த சைடில் இருக்க லிஃப்ட்டை மட்டும் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி இன்வைட்டில் எழுதியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதையும் வந்து சரியாக பார்க்காத ஒரு குடும்பத்தினர் மட்டும் என்ன பண்ணுறாங்க, தன்னோட குழந்தையோட இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. பக்கத்தில் இருக்க ஒரு சர்ச்சு அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம், ஏனோ தெரில எங்கள் பாப்பா வந்து மறுபடியும் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சொல்ல வரும்போது வந்துட்டு அந்த ஃபாதர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த இடத்துக்கு போனால் இந்த ஒரு அமானுஷம் இருந்துச்சு, அவங்க தான் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவசரத்துக்காகவும் சில நேரத்தில் நம்மளால் முடியலை அப்படிங்கிறதுக்காகவும் தான் நம்ம வந்து லிஃப்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஆனால் அப்படிப்பட்ட லிஃப்ட்டையுமே எந்த ஒரு நெசசரியாக இருந்தாலும் கூட யூஸ் பண்ணாத ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குங்க சவுத் கொரியாவில். இயர்லி 2000ல் சவுத் கொரியாவில் பால்டங் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கிராம மயமாக இருக்கிற இடத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி டெவலப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கும் போது ஒரு 13 ஃப்ளோருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வந்து பில் பண்ணுறாங்க. அந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா 13 ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, அது வந்து ஈஸியாக பில் பண்ணிடலாம். ஆனால் பில் பண்ணும் போதே வந்துட்டு ஒரு அசம்பாவிதம் ஏற்படுது. அது என்ன அசம்பாவிதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 250 ஃப்ளாட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் ரெடி பண்ணுறாங்க ஒரு 13 ஃப்ளோருக்கு வச்சு. அப்படி வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தான். பட் அதில் இருக்க லிஃப்ட்டு மட்டும் ஒன் சைடில் நார்த் வெஸ்ட்டில் இருக்க லிஃப்ட்டு மட்டுமே என்றைக்குமே டேஞ்சர் அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்படி நார்த் வெஸ்ட்டில் இருக்க அந்த லிஃப்ட்டில் என்ன ஒரு அமானுஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த லிஃப்ட்டை பில் பண்ணும் போதே அது பில் பண்ணிகிட்டு இருக்க அந்த இன்ஜினியரே பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வந்துட்டு தவறுதலாக விழுந்து இறந்ததாகவும் சொல்லப்படுறாங்க. சொன்னது மட்டுமே கிடையாதுங்க, அவரோட வந்து சில பேர் வந்து பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. அந்த லிஃப்ட்டுக்குள்ளே என்ன ஒரு எமர்ஜென்சியாக இருந்தாலுமே சரி, ஈவன் ஆக்சிடென்ட்லேயே நடந்திருந்தாலுமே அந்த லிஃப்ட்டை வந்து எப்போவுமே பாஸ் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க லிஃப்ட்டையோ இல்லைன்னா ஸ்டேஜையோ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு அப்படியே இந்த வாழ்நாட்களில் எல்லாருக்குமே வந்து தெரிய ஆரம்பிக்குது, இந்த மாதிரி ஒரு லிஃப்ட் வந்து ரொம்ப வந்து ஹாரராக இருக்குது அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, இந்த லிஃப்ட்டை வந்து எந்த இடத்துல நிப்பாட்டியிருந்தாலுமே சரி, ஈவன் அந்த லிஃப்ட்டை போயிட்டு டாப் ஃப்ளோரில் நிப்பாட்டியிருந்தாலுமே அது காலையில் இல்லைனா வேறு யாராவது யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து தான் மேலே வரும். இந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு எப்போ போகுது அப்படிங்கிறது மட்டும் யாருக்குமே தெரியாது, ஈவன் அது யார் வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கொண்டுட்டு வரா அப்படிங்கிறதுமே தெரியல. இந்த லிஃப்ட் எப்போதுமே டாப் ஃப்ளோரில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த லிஃப்ட் பார்த்திங்கன்னா மேலே போயிட்டே இருக்கும். அப்படி மேலே போயிட்டே இருக்கும் போது ஒவ்வொரு சம் டைம்ஸும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடத்துல இல்லை தேவையில்லாத ஃப்ளோரில் ஆட்டோமேட்டிக்காக நின்று மேலே இருக்கிறவங்க கீழே வர்றதுக்கான வழியவே இது கொடுக்காது. இந்த மாதிரி இந்த லிஃப்ட்டோட விவரம் தெரியாமல் யாராவது இந்த லிஃப்ட்டை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து ரொம்ப அப்படியே சப்கான்சியஸ் மைண்ட்லேயே அவங்க வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. என்ன நடக்கிறோம், எங்கே இருக்கிறோம், என்ன பேசுகிறோம் அப்படின்னே தெரியாமல் ஈவன் வந்து அந்த இடத்துக்கே திரும்பி திரும்பி வந்து வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணால் இவங்களாம் இருக்காங்க பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லதுன்னு தாண்டி இந்த மாதிரி ஒரு சப்கான்ஷியஸ்க்கு போகிறதும் இல்லாமல் ஒரு குடும்பம் இதில் வந்து ட்ராவலும் பண்ணியிருக்காங்க. 12th ஃப்ளோரில் இருக்க ஒரு ஃபேமிலியில் ஒரு கிட்டுக்கு வந்து பர்த்டே பார்ட்டி வச்சுருக்காங்க. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வரவங்க வந்துட்டு கண்டிப்பாக இந்த சைடில் இருக்க லிஃப்ட்டை மட்டும் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி இன்வைட்டில் எழுதியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதையும் வந்து சரியாக பார்க்காத ஒரு குடும்பத்தினர் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, தன்னோட குழந்தையோட இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த பர்த்டே பார்ட்டிலாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டுலாம் போயிட்டாங்க. ஆனால் போனதுக்கப்புறமும் ஏனோ தெரில அந்த குழந்தை வந்து 12th ஃப்ளோரில் இருக்க தன்னோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு தானே பர்த்டே, ஸோ அந்த குழந்தைய வந்து நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாங்க. சரி என்ன விஷயமும் ஃப்ரெண்டாக இருக்கும் இல்லைனா பர்த்டே கூட சேர்ந்துருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சிட்டு வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையிலேயே
அடுத்த நாள் காலையிலே போயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஒரு மணி நேரத்தில் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமும் வந்துட்டு இல்லை நான் மறுபடியும் திரும்பி அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து ரிப்பீட்டடாகவே இதே விஷயத்தையே சொல்லிகிட்டே இருந்திருக்கு நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு. இதெல்லாம் கேட்ட உடனே அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவும் வந்து பயந்துட்டாங்க. பயந்ததுக்கப்புறம் வந்துட்டு எந்த விஷயத்த யார்கிட்ட போய் சொல்கிறது என்னென்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்க ஒரு சர்ச்சு அவங்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம், ஏனோ தெரில எங்கள் பாப்பா வந்து மறுபடியும் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சொல்ல வரும்போது வந்துட்டு அந்த ஃபாதர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு போனால் இந்த ஒரு அமானுஷம் இருந்துச்சு, அவங்க தான் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்துட்டு கால் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துச்சா, என் பொண்ணுக்கு வந்து இப்போல்லாம் ஆச்சு, ஸோ நான் வந்து இது மாதிரி இப்போ ஒருத்தவங்களை போயிட்டு மந்திரிச்சு விடும்போது தான் இவங்க விஷயத்தெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கு, நீங்கள் அந்த விதத்தில் தான் அந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணி தான் மேலே வந்திருப்பீங்கன்னு தெரியாது, தயவுசெய்து உங்கள் பொண்ணு வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட பெற்றோர்கள் வந்துட்டு அந்த ஒரு பில்டிங் பக்கம் போனது கிடையாது. இதுவே கொஞ்ச நாள் அந்த பொண்ணு மறுபடியும் அடம் தான் பிடிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாலு நாள் வந்துட்டு இல்லை வேணாம் இதுக்கப்புறம் வந்து நார்மலாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல என்ன தான் ஒரு ஆத்மா இருந்தாலுமே திருப்பி திருப்பி அந்த இடத்துக்கு வரதான் சொல்லுதே தவிர, ஆனால் இது வரைக்கும் பெருசாக யாரையுமே வந்துட்டு காயப்படுத்தினதோ இல்லைனா வந்துட்டு உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிறதோ அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. ஆனால் பயமுறுத்த செஞ்சுருக்காங்க. இது வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் சரி அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கும் சரி அந்த லிஃப்ட்டில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அந்த ஒரு விஷயம் நம்மளை பயமுறுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது மட்டுமே தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டு இன்னும் அந்த லிஃப்ட்டை ஏன் வந்து வச்சுருக்காங்க டெமாலிஷ் பண்ணிடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த லிஃப்ட்டை வந்து வேணாம் டெமாலிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போதும் ஒவ்வொரு அசம்பாவிதம் நடந்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கு. ஈவன் வந்துட்டு அங்கே உள்ள அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க சேர்மன்ஸ் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப முடியாமல் போகிறதும் இல்லைனா இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த லிஃப்ட்டை யார் க்ளோஸ் பண்ணுறான்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப சிக்னஸ் ஆகுதும் இந்தலாம் விஷயம் வந்து ரிப்பீட்டடாக ஆகும்போது சரி ஓகே இந்த ஒரு லிஃப்ட்டு இருக்கட்டும் ஆனால் லிஃப்ட்டை நம்ம யூஸே பண்ண வேணாம், ஈவன் நம்ம எந்த சைடில் போய் வச்சாலும் அது ஸ்ட்ரைட்டாக கீழே தான் வந்து நிற்க போகுது, ஸோ மோஸ்ட்லி நம்ம யூஸே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த லிஃப்ட்டையே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பேன் பண்ணி வச்சுட்டாங்க. சில பேருக்கு கிளாஸ்ட்ரோஃபோபியாலாம் இருக்கும். கிளாஸ்ட்ரோஃபோபியானா ஒரு அடைப்பட்ட ஒரு இடத்தை பார்த்தாலோ இல்லைனா சில பேருக்கு ஏசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலோ இல்லைனா ஒரு நம்ம வந்து ரொம்ப கவர்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணாலே அவங்களுக்கு வந்துட்டு மனதளவிலையும் லைட்டாக ஒரு ஃபேர்னஸுமே உண்டாகும். ஸோ அப்படிப்பட்டவங்களாம் லிஃப்ட்டில் போகிறதே வந்துட்டு கொஞ்சம் பயத்துக்குரிய விஷயந்தான். சில பேர்லாம் வந்து ரொம்ப லாங் லிஃப்ட்டாக இருந்துச்சுன்னா ஈவன் அவங்களும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த ஒரு கதை கேட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கோ இல்லை தேர்ட் ஃப்ளோருக்கோ லிஃப்ட் இருந்தால் கூட கண்டிப்பாக நமக்கு பயத்தை தான் உண்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். கோ ஸ்டோரிஸ் திங்கள் முதல் சனி வரை இரவு 8 மணிக்கு உங்கள் சித்திரமில் பாக்குறதெல்லாம் ரீல்ஸ். இது சித்திரம் டிவி ரூல்ஸ்.